நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி போறோம்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான பன்னிரெண்டாவது ஐ பி எல் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்று இருக்காங்க டாஸ் ஜெயிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி பவுலிங்க தேர்வு முதல்ல பேட்டிங்க்கு வந்த மும்பை இந்தியன்ஸ் அணி ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே நிதானமான தொடக்கத்தை கொடுத்தாங்க ஆரம்பத்துல கிடைச்ச தொடக்கத்தை கண்டினியூ பண்றதுக்கு மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பிளேயருக்கு கூட பிப்டி பிளஸ் ஸ்கோரை எடுக்கல இதன் காரணமா மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்கள் உள்ள எட்டு விக்கெட்களை இழந்து நூத்தி ரன்களை மட்டுமே எடுத்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ரவீந்திர ஜடேஜா மூணு விக்கெட்களையும் மிச்சல் சாண்ட்னர் இரண்டு விக்கெட்களையும் கைப்பற்றி இருந்தாங்க ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கோடு களமிறங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஓபனர்ஸ்ல டெவான் கான்வே ரன்கள் எதுவும் எடுக்காம அவுட் ஆகிட்டாரு மற்றொரு ஓபனரான ருத்ராஜ் கைக்வாடும் கொண்டவனா களமிறங்கின அஜிங்கியா ரஹானே ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் அஜிங்கிய ரஹானே ரொம்ப அதிரடியா ஆடினாரு வெறும் பத்தொன்பது பந்துகளில் தன்னோட அரை சதத்தை பூர்த்தி செஞ்சார் அஜிங்கிய ரஹானே இருபத்தி ஏழு பந்துகள்ல அறுபத்தோரு ரன்கள் எடுத்து அவுட் ஆகிட்டாரு ருத்ராஜ் கைக்வாட் முப்பத்தி ஆறு பந்துகள்ல நாற்பது ரன்கள் எடுத்து கடைசி வரை அவுட் ஆகாம இருந்தார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்ல மூணு விக்கெட்களை மட்டுமே இழந்து நூற்றி ரன்களை எடுத்து இந்த மேட்ச்ல ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க மூணு விக்கெட்களை கைப்பற்றி இருந்த ரவீந்திர ஜடஜாக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த 2023 ஐபிஎல் ல இன்னும் ஒரு வெற்றியை கூட பெறல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி என்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனல செலக்ட் பண்ணிக்கோங்க.